போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை சோதனை வெற்றி. ஃபார்ட்டி டூ பி ராணுவ ஹெலிகாப்டரில் வைத்த சோதனை. அயோத்தி ராமர் கோவிலில் 20 பூசாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் தீவிரம். 3000-க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி இளைஞர்களின் கனவுகளை சிதைத்துவிட்டது. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி காட்டம். இந்திய அணி கிட்டத்தட்ட உலகக்கோப்பையை வென்றுவிட்டது. ஒரு கெட்ட சகுனம் மைதானத்திற்குள் சென்றதால் தோல்வியடைந்து விட்டனர். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை காண சென்ற பிரதமர் மோடியை மறைமுகமாக குறிப்பிட்டு ராகுல் காந்தி காட்டம். ராஜஸ்தானில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது காங்கிரஸ். 400 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர், விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் உட்பட ஏராளமான வாக்குறுதிகள். உத்தரகாசி சுரங்க விபத்தில் சிக்கியவர்களிடம் உறவினர்கள் பேச்சு. பைப் மூலமாக பேசி உத்வேகம் அளித்தனர். ᱡᱚᱛᱚ ᱠᱚ ᱴᱷᱤᱠ ᱜᱮᱭᱟ ᱟᱞᱮ ᱜᱮᱞᱮ ᱪᱷᱤᱛᱤᱭᱟᱹᱣ ᱪᱟᱵᱟᱣ ᱠᱟᱱᱟ ᱵᱮᱴᱟ ᱞᱤᱧ ᱤᱫᱤ ᱦᱚᱴᱚ ᱠᱟᱫᱮ ᱦᱟᱸᱰᱮ ᱢᱟᱭᱟᱝ ᱴᱷᱮᱱ ᱟᱨ ᱟᱹᱞᱤᱧ ᱢᱟ உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியை மீண்டும் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி. சுரங்க விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்பாக கேட்டறிந்ததாக தகவல். உத்தரகாண்ட் சுரங்க தொழிலாளர் மீட்பு பணி குறித்து நள்ளிரவில் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் மோடி. தேர்தல் பிரச்சாரம் முடிந்து டெல்லி திரும்பியதும் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியை பேசி கேட்டறிந்தார். உத்தரகாண்ட் சுரங்க மீட்பு பணிக்கு மேலும் கொண்டுவரப்பட்டுள்ள ராட்சத குழாய்கள் உள்ளே சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்க ஏதுவாக ஏற்பாடு. அந்நிய செலாவணி பணப்பரிவர்த்தனை மோசடி தொடர்பாக வைஜூஸ் நிறுவனம் 9000 கோடி செலுத்த அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளதாக தகவல். அமலாக்கத்துறையிலிருந்து எந்தவித கடிதமும் கிடைக்கப்பெறவில்லை என வைஜூஸ் நிறுவனம் விளக்கம். சென்னை பாரிமுனையில் நிறுத்தப்பட்டுள்ள ஆட்டோக்களில் கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் கரன்சிகள். ஆட்டோக்களில் வந்து 2000 ரூபாய் கரன்சிகளை கொடுப்பவர்களுக்காக மாற்றிக் கொடுக்கும் பெண்கள். சென்னை பாரிமுனையில் உள்ள ரிசர்வ் வங்கியில் 2000 ரூபாய் கரன்சிகளை மாற்ற நூதன ஏற்பாடு. 2000 ரூபாய் கரன்சிகளில் 10 மாற்றிக் கொடுக்கும் நபர்களுக்கு 300 ரூபாய் கமிஷன். நாங்கள் 250 ரூபாய் வாங்குவோம் சார். எவ்வளோ நோட்டு மாற்றி? 2000 ரூபாய் மாற்றி, 2000 ரூபாய் நோட்டு மாற்றி கொடுத்தோம். எத்தனை நோட்டு கொடுப்பாங்க? 10 பீஸ். ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் கைதான கருக்கா வினோத்தை காவலில் எடுக்க என்ஐஏ திட்டம். 7 நாட்கள் காவலில் எடுக்க கோரி பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. புகழ்பெற்ற பின்னணி பாடகி பி சுசிலாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக தன்னையே நியமித்துக் கொண்டதற்கு மனமாற பாராட்டுகிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். இந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் முதலமைச்சர் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக அவரை மனதார நாம் பாராட்டலாம். நானும் மனமுவந்து பாராட்டுறேன். இப்ப இருக்கக்கூடிய நிலையை நினைச்சு இசை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பி சுசிலா பாடலை பாடிய முதலமைச்சர். இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை. அடுத்த முறை முழு பாடலையும் பாட சொல்லி முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என சுசிலா பேட்டி. பாடினது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஃபுல்லா பாடிடுவார நினைச்சேன். பாதி பாடி போய் கேட்கணும், ஃபுல்லா பாடுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய கோரி சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் விவசாய சங்கத்தினர் போராட்டம். காவல் அதிகாரியின் தொப்பியை தள்ளிவிட்டதால் இயக்குனர் கௌதமனை இழுத்துச் சென்று கைது செய்த போலீசார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா சிப்கா திட்டத்திற்கு எதிர்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாய சங்கத்தினர் போராட்டம். திருவண்ணாமலை சிப்காட் தொழிற்பேட்டைக்கு எதிராக நாளை பாமக சார்பில் போராட்டம். போராட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. தமிழகத்தில் கோவில் சொத்துக்கள் திருடப்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சருக்கு தமிழக அமைச்சர் சேகர் பாபு கண்டனம். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு 2700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு. திருநெல்வேலி தென்காசி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை நாகை தூத்துக்குடி மதுரை கோவை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கணிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக நல்ல மழை. வழக்கத்தை விட மெரினா பட்டினப்பாக்கம் கடற்கரைகளில் அலை சீற்றம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.